ஹே காய்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செம்ம ஃபன் பண்ண போகிறோம். ஸோ மைண்ட் கிராஃப்ட்ல வந்து நான் சர்வைவல் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சர்வைவல் சீரிஸில் இது வந்து செகண்ட் எபிசோட். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு வந்து ஒரு ட்ரீம் ஹவுஸ் இருக்குது, நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட்ல பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ட்ரீம் ஹவுஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பில்ட் பண்ண போகிறோம். எனக்கு கண்டிப்பாக தெரியும் அது வந்து ஒரு வீடியோவில் முடிய போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணணுமோ அது வந்து நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் நம்ம வீடை வந்து புதுசு புதுசாக கட்டலாம் அப்படின்றது வந்து கீழே கவர்ந்து ஸ்லீவ் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய வீடு வந்து பில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் தென் சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் கண்டி ஆல் கொடுங்க. இதையே நான் திருப்பி திருப்பி சொல்லணும்னா இந்த கிராஃப் பாருங்கள், 90% ஆஃப் இப்போ கூட பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பார்க்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டீங்க. ஸோ அது வந்து என்ன செம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஆகுது லைக் பண்ணாமல் இருக்கிறதால. ஸோ இப்போ அவங்க ஃபஸ்ட் நம்ம வீடியோ கூட போயிடலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீடியோ கொள்ளணும்னா ஃபஸ்ட் நம்ம வந்து என்னென்னா தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பிக்காக்ஸு இல்லை நார்மல் ஆக்ஸு, எந்த ஒரு வெப்பன்ஸுமே இல்லை. ஐ மீன் வெப்பன்ஸ்ன்ற பாருங்கள், நம்மளுக்கு டூல்ஸ் இல்லை. ஸோ அது நான் தண்ணியில் தான் மிதக்குது, ஏதோ தட்டி விட வேண்டியது தான். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து உட்டை வந்து சேகரிக்க போகிறோம். எஸ் டிஃபாரஸ்டேஷன் தான் பண்ண போகிறோம், பரவாயில்ல கேம் தானே. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு சில உட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏற்ற ஒரு பேசிக்கான ஆர்மர்ஸ்லாம் ரெடி பண்ணலாம். ஸ்வாடு, பிக்காக்ஸு, நார்மல் ஆக்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இருக்கலாம் மண்வெட்டி, இன்னும் ஒன்று இருக்காது, ஏதோ பேர் தெரியல, சாரி. ஸோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் எடுக்க போகிறோம். ஸோ கோபால் ஸ்டோன் எடுத்து அதை நம்ம வந்து ஃபர்னஸில் போட்டு அது வந்து நார்மல் ஸ்டோன் ஆக்க போகிறோம். ஸோ அந்த நார்மல் ஸ்டோன் ஆக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் கஷ்டம் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்னஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கோபால் ஸ்டோன் வேணும், அதுக்கப்புறம் அது கிடச்சதுக்கப்புறம் திருப்பி நம்மளுக்கு கோபால் ஸ்டோன் வேணும், அதுக்கப்புறம் கோல் வேணும். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் வந்து ஃபர்னஸ் வந்து பேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மூணு விஷயம் இருந்தால் தான் நம்மளால் வந்து நார்மல் ஸ்டோன் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ ஸ்டோனில் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமா அப்படின்றது மறக்காமல் கீழே காணும் ரெடி பண்ணுங்கள். எதில் கட்டினா நம்ம ஹவுஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லுங்கள். ஐ பண்ணி வெட்டி பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குது. ஓகே சாப்பாடு தரலாம், என்ன பாவம் தானே அதுவும். ஓகே நம்ம வந்து அடுத்த மரத்துக்கு போகலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் வந்து அப்பப்போ ஃபாஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேறு உடம்பே சரியில்லை. ஸோ லைட்டாக நான் வந்து அப்பப்போ இரும்புனாலும் கண்டுக்காதீங்க. ஸோ அது வந்து கொஞ்ச நாளில் சரியாயிடும். ஸோ லாஸ்ட் டூ டேஸ் எனக்கு வந்து பயங்கரமாக ஃபீவர் அடிச்சிட்ருக்கு. பட் இருந்தாலும் வீடியோ போடணும், நம்ம பழையபடி நம்ம சேனல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தீயாக வேலை செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ கேரட்டை வச்சு மரத்தடிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி யாராவது ஆட முடியுமா? ஸோ அங்கே நிற்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 20 to 30 வுட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 20 வுட்டு போதும்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மரத்தில். ஸோ கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஃப்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே இந்த வுட்டு போதும்னு நினைக்கிறேன், 21 வுட்டு இருக்குது. அந்த இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையில்லாமல் தூக்கி போட்டு இப்போதைக்கு நம்ம வந்து பிளாங்க்ஸாக ரெடி பண்ணலாம். ஸோ பிளாங்க்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஸ்டிக்காக ரெடி பண்ணுறதுக்கும் கிராஃப்ட் டேபிள் ரெடி பண்ணுறதுக்கு எல்லா விஷயத்துக்கும் பிளாங்க் தான் ரொம்ப பேசிக். ஸோ வுட்டாக வச்சுருந்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த பிளாங்க்காக ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபர்தர் வந்து அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுனா நான் தான் நினைக்கிறேன், வீட்டில் தான் பரவாயில்ல. ஏ இங்கே தான் மீட் ஏதோ இருக்குது, என்னாச்சுன்னு தெரியல, மேபி ஏதோ ஜாம்பி சமூகம் பண்ணிருக்கலாம் போல நைட்டு. ஓகே இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஓப்பன் லேண்டுக்கு வந்து இடத்த ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணலாம், எங்கே கட்டலாம் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு இடம் எதுவும் செட் ஆகலை. ஸோ ஏதாவது கேவ் இருக்கா பார்ப்போம், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோன் வந்து தேவை. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டோன் எடுக்கிறதுக்கு ஒரு கேவ் பக்கத்தில் ஏதாவது வீடு இருக்க மாதிரி பார்க்கணும். ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் மேலே போகலாம். எஸ் இங்கே ஏதோ இருக்க மாதிரியே இருக்குது, கேவ் தானே இது, கேவ் மாதிரி தான் இருக்குது. ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போகலாம், ஏன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு போனால் தான் ஏதோ சான்சஸ் இருக்குது கிடைக்கிறதுக்கு. எஸ் இங்கே ஏதோ ஒரு கேவ் இருக்குது. ஓகே ஐயோ தெரியாமல் மிஸ் தானே எடுத்துடலாத. ஓகே இது கேவ் தானே, ஆமாம். ஓகே நம்மளுக்கு இங்கே நிறைய ஸ்டோன் இருக்குது. ஐ அகேன் ப்ரோ, இன்னும் ஒரு இவ்வளோ சீக்கிரம் அயன் கிடச்சிருச்சு, வேற லெவலில். என்னது இது லாவான்னு நினைக்கிறேன், லாவாலாம் இவ்வளோ ஹைட்டில் இருக்காது, ஏதோ சம்பவம் இருக்குது. ஸோ போக போக நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த பேசிக்கான வெப்பன்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸோ பிக்காக்ஸ் மஸ்ட்டு வேணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்டிக்கர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிக்காக்ஸ் எடுக்கலாம். ஸ்வாடு, ஆக்ஸு, பிக்காக்ஸு, ஓகே மண்வெட்டி, இது நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு, ஹூ தேவையில்லை. ஸோ அதெல்லாம் வந்து அதை பெஸ்ட்டு நம்ம கிராஃப்ட் டேபிள் எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே போய் மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டார்ச் லைட்டை வந்து எடுத்து வச்சிடலாம் உள்ள, ஐ மீன் வெளியே எடுத்து வச்சிடலாம். ஸோ தேவையான விஷயங்கள் மட்டும் அப்படியே நம்ம கீழே வச்சுட்டு இதெல்லாம் உள்ள இன்வென்ட்ரி உள்ள வச்சுட்டு, ஓகே நம்ம ஆர்மர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சு. ஐயோ மழை பெய்யுது ப்ரோ, வா சூப்பராக இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் பிக்சல் போனதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து ரெயின் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், உண்மையாகவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஹையர் ரெசல்யூஷனில் பாருங்கள், ஒரு 720p 1080p பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே நம்ம வந்து மைனிங்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோனை வந்து ஏடுன்னு எடுக்க போகிறோம், ஏன்னா ஸ்டோன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 64 ஸ்டோன்ஸ் எடுக்கலாம், அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்னஸ் பண்ணுறது. அதுக்கு எதுக்கும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம், ஏன்னா வெப்பன்ஸுக்கே நம்ம வந்து இனிமேல் ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பேசிக்காக இருக்கிறதுக்காக தான் நான் வந்து
ஹுட் வந்து யூஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிளட் ஃபுல் வந்து ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அயன்லாம் அப்படியே கொட்டி கிடக்குது கீழே. ஸோ அதெல்லாம் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வுட்டில் வந்து அயன் வராதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி மாறாமல் கீழே கான்பு சொல்லி பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோனில் தான் நம்ம பண்ணோம் பிக்காக்ஸு. ஸோ ஸ்டோனில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தர் போகலாம். ஓகே, நம்ம வந்து மேலே வரதுக்கு வழி பண்ணணும்ல, அப்புறம் பெரிய பிரச்சனையாக போயிடும். ஸோ அதில் ஜஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன வே மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, நைட்டு வேறு ஆகிடுச்சு, வெளியே இருக்கிறது செம்ம டேஞ்சரு. ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ தூங்கிட்டு நம்ம காலையில் கண்டினியூ பண்ணலாம். யாரா நீ டே யாரத்தில் வந்து நீ தூங்கிட்டு இருக்கியா? நான் கேவ் பக்கத்தில் ஒரு வீடு பார்த்து வச்சுருக்கேன், இவன் நான் அதில் வந்து தூங்கிட்டு இருக்கேன். அப்போது ஒளி ஓடு, அவ்வளோ தான், நம்ம பரிசு தூங்கலாம். ஸோ நாளைக்கு காலையில் வந்து மீட் பண்ணுற கேஸ் உங்களை. நம்ம வந்து காலையில் ஏறிச்சு திரும்பி மைனிங் வந்து கண்டினியூ பண்ணலாம். எஸ் காலையில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோன் எடுக்கணும். ஸோ நீங்கள் வெளில பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு வந்து ஜாம்பிலாம் அப்படியே வெயிலுக்கு செத்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, நல்லதுதான், நம்ம போகிற கேவில் எதுவும் இல்லாமல் இருந்தால் அது வரைக்கும் நம்ம தப்பிச்சோம். ஸோ இப்போ நம்ம வெளியே போகலாம். எஸ் டோர் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணோம். ஏன்னா ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜாவா வெர்ஷன் விளையாட்டுருந்த பிசியில். ஸோ இது மாதிரி வீடு திறந்து போட்டு போயிட்டேன். நைட்டு வந்து பார்த்தா உள்ளே வந்து நம்ம ஹண்டர் இருக்காப்பில், ஸோ ஸ்கெலிட்டன் வந்து செஞ்சு விட்டுருச்சுன்னா கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட எத்தனை நாள், மோர் தென் ஒரு 100 days கிட்ட வாழ்ந்துருப்பேன். டோட்டலி வேஸ்டட்னு தான் சொல்லணும். ஓகே, நான் அடிக்கிறேன்னு நினைக்கிறதுக்குள்ள தலைவனே வெயிலில் வந்து செத்துட்டா. சரி, ஸ்டோனை நம்ம திருப்பியே வந்து மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டோன் ஸ்டோன் எடுக்கலாம், எல்லா ஸ்டோன் எடுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிடுறேன் கேமை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு புது விஷயம் வந்து மாட்டிருக்கு, அது என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வித்தியாசமாக ஒரு கலரில் இருக்குது, பச்சை கலரு ரெட்டு கலரு சேர்ந்த மாதிரி ஒரு மிக்சராக இருக்குது. அது வந்து நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ அதுக்கு நம்ம உட்டு யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் வராதுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒன்றே ஒன்று. ஸோ இந்த பக்கம் இருக்கிறதுல கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இருக்காது என்ன இருக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் ரெடி பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அதை நம்ம மைண்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும் என்னன்னு. பட் இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ப்ரோப்ளேனாக இருந்தீங்கன்னா டைமிங் போட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ரெடி பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்கலாம் யார் வந்து மாஸ் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நீங்கள் தான் மாஸாக இருப்பீங்க. ஸோ நான் வந்து மைண்ட் ஆஃப் கேம் தெரியும், பட் வந்து இப்போ தான் நான் வந்து விளையாடுறேன். நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. எஸ், இப்போ நம்ம வந்து அந்த பிளாக் வந்து மைண்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு. அதுக்குள்ளே நம்ம ஒரு வழி மாதிரி மேக் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏதாவது வந்தால் கூட ஓரத்துக்கு இடம் இல்லாமல் செத்துருவாப்புறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வே வந்து ரெடி பண்ணிக்கணும் எந்த ஒரு மைனிங் ப்ராசஸில் இறங்கினாலும். ஸோ மைனிங்கில் வே தான் ரொம்ப முக்கியம். ஸோ வழி இல்லைன்னா சோழி முடிஞ்சு. ஓகே, டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வேலை போய்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப டைம் எடுத்தது எனக்கு வந்து நார்மலாக விளையாடுறதுக்கு. கஷ்டப்பட்டு உங்களுக்காக ஸ்லோ பண்ணி பண்ணாமல் ஃபாஸ்ட்டு பண்ணி நல்லா ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துகிட்டு வந்திருக்கா, கண்டிப்பாக வர்த்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததாக இருக்கோம். ஸோ அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஐயோ லைக்கே பண்ண மாட்டேறீங்க. ஸோ லைக் பண்ணுங்கள். ஓகே, மண்வெட்டி நல்லா யூஸ் ஆகுது. ஸோ பிக்காக்ஸ் வச்சு நம்ம ஸ்டோன்ஸ் எடுக்கிறோம். ஸோ இதை வச்சு நம்மளால் வந்து ஸ்டோன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணுவாமா? ஓகே, தண்டமாக இருக்குது. ஓகே, வேலைக்கு வாது. பிக்காக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோனை வந்து மைண்ட் பண்ணுறது யூஸ் ஆகும்போது இருக்குது. சாரி கேஸ், எனக்கு வந்து செம்ம கோல்டாக இருக்குது, அதெல்லாம் வந்து அப்பப்போ சில நாய்ஸ்லாம் வரும், கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டோன்லேயே பண்ணிட்டு போயிடலாம் பிக்காக்ஸ். எதுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு புது விதமான பிளாக் வந்து கிடச்சிருக்கு, அதை எதுக்கு நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறது? நம்ம வந்து டேரெக்டாக உட் ஸ்டோன்லேயே பண்ணிட்டு போயிடலாம், நம்மளுக்கு தான் இருக்கிற ரிசோர்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டோனில் வந்து ரெடி பண்ணலாம். பட் ஆனால் ரிசோர்ஸ் இருங்க, நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ கிராஃப்ட் டேபிளுக்கான இடமே இல்லை கீழே. ஸோ ஏதாவது வந்து ரீப்ளேஸ் பண்ணால் தான் நம்மளால் வந்து கிராஃப்ட் டேபிள் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ கிராஃப்ட் டேபிள் வந்து இப்போ எடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து எதை வச்சாலும் அடிக்க வேண்டியதாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டோனில் பண்ணிட்டோம் பிக்காக்ஸு. ஸோ ஸ்டோனில் பண்ணி இப்போ நம்ம வந்து அந்த பிளாக் வந்து எடுக்கலாம். என்னது இது புதுசாக இருக்குது? ஓகே, ஸ்டோன் தானே இது. ஓகே ப்ரோ, இங்கே தான் ஏதோ வழி இருக்குது. ப்ரோ சூப்பர் ப்ரோ, வேறு லெவல் வேறு லெவலு. பரவாயில்லையா, இப்படி ஒரு வழி இருக்காது தெரியாமல் போயிடுச்சு. ஸோ நான் வந்து குவாடினேட்ஸ் வர இனேபிள் பண்ணலை, எனக்கு வந்து தொலைஞ்சு போயிடணும்னு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ குவாடினேட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்க போது. ஸோ நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இனேபிள் பண்ணுறேன். இது நான் புதுசாக இருக்குது. ஒரு நாள் நம்ம இப்படி தான் வெளில வந்தோமோ? ஆனால் ஆமாம் ப்ரோ, ஷி நம்ம இப்படி தான் வெளியே வந்திருக்கோம். நம்ம பேசாமல் சுற்றிட்டு போயிட்டுருக்கோம். மேலே வந்து கோலம் தலைவன் வேறு லெவல் பண்ணிட்டுருக்கான். ஸோ நம்ம வந்து பழைய இடத்துக்கு போகலாம். ஓகே, இங்கே தான் இருக்குது. ஓ, இது ஒரு கீழே தான் போல் இருக்குது. ஓகே ஓகே, கொஞ்ச நேரத்தில் அதுக்கு வரலாம். அதில் வந்து நிறைய கோல்லாம் இருக்குது. நம்ம கோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து இங்கே இப்படி தானே வந்தோம். ஆமாம், இப்படி தான். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆஹா, வழி தெரியலையே. எஸ், இப்படி தான் போகணும். ஆ, அதோ அதோ இருக்குது, இதோ இருக்குது. எஸ், ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம பிக்காக்ஸ் எடுத்து அடிக்கலாம். ஓகே, ஏதோ வந்திருக்கு. என்ன ஒரு பெரிஸ் மாதிரி இருக்குது, என்னென்னு பார்ப்பா. ஓகே, ரா காப்பரா? காப்பரா அது. ஜென்ரலாக வந்து நம்ம இது மாதிரி மைண்ட் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து க்யூப் மருந்துன்னு காட்டும். ஒருவேளை டெக்ஸ்டர் பேக் போடுறதுல அப்படி இருக்க போல. கைஸ், யாராவது டெக்ஸ்டர் பேக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், எப்படி நம்ம டெக்ஸ்டர் பேக் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு லெவல் வேறு லெவல். காப்பர் வச்சு என்ன பண்ணுறது எனக்கு வந்து ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன்னா அயன் வச்சு நம்ம வெப்பன் பண்ணலாம்.
அதே மாதிரி நம்ம ஸ்டோன் வச்சு அவங்க வெப்பன் பண்ணலாம், பட் காப்பர் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து மாறக்காம கீழே கொண்டு சொல்லி பண்ணுங்க, எனக்கு வந்து சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து அயன் வந்து மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எங்கே பார்த்தாலும் அயனாக இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டார்ச் லைட் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம், எல்லாம் சத்தியமாக தொடங்கிடுவோம். ஓகே ரொம்ப பெருசாக இருக்குது ப்ரோ இந்த கேவு, எப்பா நான் யாரோ டார்ச் லைட் வச்சுருக்காங்க ஆல்ரெடி ப்ரோ, யார் டார்ச் வச்சுருப்பான்னு எனக்கு சொல்லி சத்தியமாக ஐடியா இல்லை. ஓகே தொலைஞ்சிட்டேன் நினைக்கிறேன் வேறு லெவலில். ஓகே வெளியே போனவங்க இப்போ அங்கேயோ வழி வேறு தெரியலையா, சரி இப்படியே போகலாம். ஓகே வந்துட்டோம் நினைக்கிறேன் வெளியே. கேஸ் வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. ஓகே இப்போ நான் வந்து மைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று ஒன்று தான் எடுத்துருக்குமா? ஆ ஓகே ஓகே, எதுக்கோ வழியை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அது வேறு பயமாக இருக்குது, தொலைஞ்சிட்டா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாக நம்ம சர்வைவல் சீரிஸ் வந்து முடிச்சிக்க வேண்டியதாக போயிடும். ரெண்டு மூணு நாலு அஞ்சு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது இங்கே ஐயனு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஹைட்டுக்கு ஐயனை வந்து கொஞ்சம் ரேர் தான், ஏன்னா ஒரு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 100 to 150 பிளாக்ஸ் போனால் தான் ஜென்ரலாக ஐயனே கிடைக்கும். மேபி இப்போ வந்து அப்டேட்டில் அது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் லாஸ்ட்டாக மைண்ட் கிராஃப்ட் விளையாடுனது, அதுக்கப்புறம் வந்து விளையாடவே இல்லை. அதோடு இப்போ தான் சேனலில் வீடியோஸ் போட வந்து ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் மூலியமாக தெரிய வரணும், எனக்கு வந்து மறந்து போச்சு உண்மையாக சொல்லணும் எல்லாமே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது. ஸோ கிரானைட் வச்சு என்ன பண்ணலாம், அதுலேயே வீடு கட்டலாம்ல, இல்லை நம்ம தர போடலாமா? தரையா ஃபன் பண்ணுறீங்க போல. ஓகே இப்போ நம்ம வந்து சாப்பிடலாம், ஏன்னா நமக்கு வந்து பசிக்குது போல். ஸோ ஒர்க் பண்ணி தலையை ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. ஓகே நைட் ஆகிடுச்சா என்ன, ஒரு மார்க்கமாக இருக்குது. சரி இருங்க நம்ம வந்து எதுக்கோ வெளியே போய் பார்க்கலாமா? வேணாம் இது மைண்ட் பண்ணிட்டே போயிடலாம், எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுற டைம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல் ஓவர் இங்கே இருக்க ஐயன்லாம் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி ஆச்சு. ஸோ நைட் ஆயிடுச்சா என்னன்றது ஒன்றும் தெரில. ஓகே இங்கே வந்து ஒரு ஐயன் இருக்குது. ஓகே நைட் ஆகலன்னு தான் நினைக்கிறேன், பட் முடிஞ்சிருக்க மைனிங் பண்ணிட்டு போகலாம். ஓகே ஐயன் வந்து எடுத்தாச்சு. ஸோ இது நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஓகே இன்னும் ஐயன் நிறைய இருக்கே பரவாயில்லையே, எனக்கு லக்குன்னு தான் சொல்லணும் ப்ரோ. இன்றைக்கி காட்டில் மழையே ஏன் பக்கம் தான், எவ்வளோ ஐயன் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஐயன் கிடச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே காணும் சொல்லி பண்ணுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்குன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஓகே எனக்கு வந்து வலி மறந்து போச்சு வேறு லெவலில். ஸோ வலியே இல்லையா, சூப்பர். இதுன்னு அது புதுசாக இருக்குது, கிரேவல் மாதிரி இருக்குது, பட் ஆனால் கிரேவல் இல்லை, சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே நம்ம வந்து திருப்பி இங்கே உடைப்போம், மேலே ஓட அப்படியே அப்படியே சும்மா மாதம் உடச்சிட்டு மேலே போயிட்டு இருக்கோம். ஓகே எனக்கு தெரிஞ்சு ரைட் சைடு போனோமா, நான் லெஃப்ட் சைடு போயிட்டுருக்கேன். ஆட கடவுளே ப்ரோ, ஷே வெறுப்பு ப்ரோ. சரி ஓகே அப்படியே நம்ம வந்து இங்கேருந்து நம்ம டேர்ட்டை போட்டு மேலே வந்துடலாம். ஸோ இருங்க ஒரு நிமிஷம், மேலே இருக்கிறதா டிஸ்ட்ராய் பண்ணிட்டா நம்ம கீழே வந்து பிளாக் போட்டாலே போதும். ஸோ டேர்ட்டை போட்டு அப்படியே மேலே ஏறிடலாம். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன், இது வேறு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன். எஸ் மேலே வந்தாச்சு. ஓகே ஓகே வந்தாச்சு வந்தாச்சு. இங்கே வேறு ஒரு அயன் இருக்கா? ஸோ அந்த அயன் வந்து மைண்ட் பண்ணிடலாம். இருங்க. எனக்கு வந்து லைட்டாக ஃபோன் வந்து ஸ்லிப் ஆகுது. ஓகே இந்த அயன் வந்து நம்ம மைண்ட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம மேலே கிளம்பலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சம்பவம் நடக்கிற சான்ஸ் இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி வந்து நைட் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் பார்த்தாலே தெரியும் சன்னோட லைட் வந்து லைட்டாக நம்மளுக்கு ஆரஞ்சஸாக இருக்குது. ஐ இங்கேயும் ஒரு காப்பர் வேறு லெவலு. ஸோ சூப்பராக இருக்குது ஒரு விஷயம் சொல்லணும்னா, இன்றைக்கி நாள் வந்து நன்றாக அமைந்தது. ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 2% ஆஃப் மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட ட்ரீம் ஹோமுக்கான ப்ராஜெக்டில். ஸோ இன்னும் நிறைய ரிசோர்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் புதுசாக நம்ம வந்து நிறைய ரிசோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து வீடியோவில் கண்டிப்பாக காட்டுவேன். அதுக்கப்புறம் ஐயோ ஹெல்த் காலியாக, ஏ கோலம் இந்த பக்கம் எப்படி வந்துச்சு? ஸோ கோலம் வந்து ஜென்ரலாக தண்ணியில் இறங்காது தான் நினைக்கிறேன். ஸோ வழி நல்லா இருக்கலாம் ஷார்ட்கட், அப்படி போய் இப்படி சுற்றிட்டு வரலாம், இல்லை இப்படி போய் அப்படி சுற்றிட்டு வரலாம், பரவாயில்ல நல்லா பண்ணி வச்சிருக்க வழியை. ஓகே நம்ம வீடு வந்து இனிமேல் இதுவாக தான் இருக்க போகுது. ஸோ இன்னும் நான் வந்து இடம் பார்க்கல. ஸோ இடம் வந்து கரெக்டாக எது வைக்கலாம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எனக்கு இன்னும் ஐடியாவே இல்லை. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் காத்திருக்கணும். ஸோ செகண்ட் டேவாக எண்ட் ஆகிடுச்சு, நம்ம வந்து மைனிங்லேயே செகண்ட் டேவாக முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம வந்து இங்கே ஒரு கிராஃப்ட் டேபிள் பண்ணிவிட்டு வீட்லேயே ஒரு கிராஃப்ட் டேபிள் வச்சுட்டு நம்ம வந்து இன்னொரு கிராஃப்ட் டேபிள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து செஸ்ட் உருவாக்கணும். ஸோ செஸ்ட் உருவாக்குறதுக்கு நம்ம வந்து கிராஃப்ட் டேபிள் தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ செஸ்ட் உருவாக்கிட்டு அண்ட் தென் ஒரு ஃபர்னஸை உருவாக்கி வச்சிடலாம், ஏன்னா அதுவும் நம்மளுக்கு வந்து முக்கியம். நம்ம வந்து ஸ்டோனை வந்து கோபால் ஸ்டோனை வந்து நார்மல் ஸ்டோனை மாற்றுறதுக்கு. ஸோ ஒரு ஃபர்னஸை ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சிடலாம். இது இதுக்கு தேவையில்லாமல் இடம் இருக்குது, சேர் மாதிரி எதாவது வச்சு வச்சுருக்காங்க, அதில் நம்ம உட்கார கூட போகிறதில்ல. ஸோ அதை உடச்சிட்டு எடுத்துக்கிட்டு அங்கே வந்து நம்மளோட செஸ்ட்டு வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து சின்னதாக வைக்கிறதுக்கு பதில் ரெண்டாக வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்னஸ் வந்து மேலே ஆகாயத்தில் நம்ம தொங்க விட போகிறோம். ஸோ வேறு லெவல் பண்ணா இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஐயோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கோல் இல்லை, ஷே வெறுப்பு ப்ரோ. சரி ஓகே பரவாயில்ல, ப்ராப்ளம் இல்லை, நம்ம வந்து கோலை வந்து கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து
நம்மளோட கன்வர்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இருக்கும் ஐயனை விட டே யாரா நீ நான் தூங்கலாம்னு பார்க்கும் போதெல்லாம் வந்துடுறான் ப்ரோ, யார் ப்ரோ இந்த வெறுப்புன்னு சின்ன பையன். ஸோ ஐயனோட கம்பேர் பண்ணால் கோல் வந்து நம்ம ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஐயனை வந்து எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்க ரிசோர்ஸ் தேவையில்லாத ரிசோர்ஸ்லாம் நான் வந்து எடுத்து வைக்கிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக இருக்குது, என்னென்ன மெட்டலில் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோ நான் வந்து என்ன என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டினுக்காகவே ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன். என்ன ப்ரோ இது, எதுக்கு ப்ரோ இதுன்னு ஒரு வீடியோவே பண்ணுறேன். மறக்காம இடம் வந்து கீழே கவனம் சொல்லி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ என்ன எடுத்து வைக்கலாம் ஓகே என்ன நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மைனிங்க்கு போயிடலாமா? ஓகே நம்ம இப்போ மைனிங்க்கு போயிடலாம். கைஸ் என்னால் சத்தியமாக பேசவே முடியல, எனக்கு வந்து அந்த அளவுக்கு கோல்டு பிடிச்சிட்ருக்கு. இருந்தாலும் எல்லாம் உங்களுக்காக தான். ஸோ லைக் கரோ கைஸ், லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஷேர் பண்ணாதவங்க ஷேரும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட யாரெல்லாம் மைண்ட் டஃப் விளையாடுவாங்களோ, யாரெல்லாம் மைண்ட் டஃப்பில் புற பிளேயரோ அப்படின்றது வந்து மறக்காமல் கீழே கண்ணு சொல்லி பண்ணுங்க. எனக்கு வந்து உங்களோட ஹெல்ப் வந்து ரொம்ப தேவை. அப்புறம் யார் ப்ரோ இவன் எப்படி இருக்கான், ஏய் ஓடாதடா அவனை அடிக்கணும். ஓகே செஞ்சிடலாமா அவனை ஸ்வாட் வச்சு? யார் யார் அவன் சிட்டிசனா? ஐ மீன் வில்லேஜர் மாதிரி தான் தெரியல அவன் பார்க்குறதுக்கு, பட் ஆனால் வில்லேஜரான்னு டவுட்டாக தான் இருக்குது. சம்மர் ஸ்பீடாக வர்றானே நம்மளை விட, மூளையில் போய் நின்னா இப்போ நானே உன்னால் காப்பாற்றிக்க முடியும். சாவு செத்த பையில சாவு சாவு என்ன ப்ரோ எஸ்கேப் ஆயிட்டான். ஓகே நம்ம தொடர்த்து போய் அவனை காலி பண்ணி ஆகிறோம் இன்றைக்கி. நம்ம ஒரு கேப் வீட்டுக்குள்ளே போகிறான், அவ்வளோ தெரிய வந்துடுச்சு அவனுக்கு. சாவுடா ஓகே, ஒரு ஃபன்னான இன்சிடெண்ட் வந்து பண்ணிட்டோம். ஒரு ரிப் வில்லேஜர் வா, ரிப் பண்ணிட்ட வில்லேஜரை அது ஒரு ரெஸ்ட் இன் பீஸ் நம்பி. ஸோ போயிட்டு வா. அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பியும் இந்த பக்கம் ஒரு கேவ் இருந்துச்சுல, ஸோ அதுக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே எங்கள் வில்லேஜ் காணுமே, ஓ இன்சைட் போனால் மறந்துச்சு ப்ரோ. ஓகே இந்த கேவ் வந்து ரொம்ப காப்பரு நைஸ் ப்ரோ, சூப்பர் வேற லெவல், சத்தியமாக லக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ காப்பர் இருக்கா இங்கே சி காப்பர்ன்ற பாருங்கள் கோல் இருக்குது. ஸோ இந்த கோலை வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துப்போம். ஸோ கீழே வந்து அயனம் இருக்குது, பட் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து காப்பர் தான் சாரி கோல் தான் தேவை. ஸோ கோலுக்கு வந்து எல்லா இதுவும் நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும். இது வேறு எதுவும் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரியே தெரியுது, பட் இருந்தாலும் நம்ம வந்து மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். இதுலேயே கொஞ்சம் அயனம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் இங்கேயே ஃபன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா கோலை விட அயன் தான் கீழே இருக்கும், பட்னா இங்கே அயனு கோல் ஒன்றா இருக்குது. பரவாயில்ல நம்ம வந்து வந்த வேலையை பார்ப்போம். ஸோ கோல் டக் டக்குன்னு கலெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து போய் நம்ம கன்வர்ஷன் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் கன்வெர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது, ஏன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ஸ்டோன் பத்தாது. ஸோ ஸ்டோன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 2 to 4 days ஆகிடும் நினைக்கிறேன். நார்மலாக நம்ம டேஸில் சொல்கிறேன், கேம் டேஸ்ல எல்லாம். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ ஸ்டோன் வந்து கலெக்ட் பண்ணணும் நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு. ஸோ நம்ம வந்து எப்படி வீடு கட்டுறதுன்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட் எல்லோரும் வீடு கட்டிருப்பீங்க மைண்ட் டஃப்ல, மேபி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு மைனிங் ஸ்டேஷன் வந்து உருவாக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த மினரல்ஸ் காப்பரு கோல்டு டைமண்டு இப்போ ஏதோ புதுசாக ஒன்று வந்திருக்குல்ல, நீத்தரோ ஏதோ வந்து இடித்தருன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல ப்ரோ. ஸோ அதான் நம்ம வந்து இனிமேல் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சி மைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு மைனிங் ஸ்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சென்ட்ரல் ஹவுஸ் நம்ம புதுசாக கட்ட போகிற வீட்டிலேருந்து அந்த மைனிங் ஸ்டேஷனுக்கு ஒரு சின்ன கே மாதிரி உருவாக்கி அதில் நம்ம வந்து ஃபுல்லாக அடியில் வந்து ஆழத்தில் போய் மைன் பண்ண போகிறோம். ஃபில்டர்லாம் கிடைக்கிது வேற லெவலில், பட் ஆனால் ஃபில்டர் வந்து எப்படி நம்ம வந்து டார்ச்சை உருவாக்குறதுன்றது மறந்து போச்சு ப்ரோ, மறந்து போச்சு. ஸோ கிரேவியில் இருக்குன்னா இங்கே மேபி தண்ணி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து சைலண்ட்டாக பின்னாடி போயிடலாம், இல்லைன்னா நம்ம வந்து சோழி முடிஞ்சிடும், நம்ம கதை தண்ணி அடிச்சுட்டு போயிடும். ஓகே இந்த கேவில் இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. ஓகே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ நம்மளோட மைனிங்கை. ஸோ இங்கே ஒரு ஷார்ட்கட் தந்தது நம்மளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. இங்கே ஒரு வழி இருக்குது, ஓகே எதுவும் இல்லை போல இருக்குது. சரி நம்ம வந்து பின்னாடி போகலாம், நம்ம கேவ் வந்து இந்த சைடு தானே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் ஸ்டோனாக தான் மைண்ட் பண்ண போகிறோம், ஏன்னா நமக்கு இது ஸ்டோன் வந்து பத்தல. ஸோ ஸ்டோன் வந்து மைண்ட் பண்ணணும். ஆனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தாக வந்துடுச்சு, அது மட்டும் இல்லாமல் கோல் வேறு கிடச்சிடுச்சு. நம்ம வந்து கன்வர்ஷன் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக முடிக்கணும். ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு கன்வர்ஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுறேன். ஐ மீன் கன்வர்ஷன் வேறு எதுவும் இல்லை, கோபால் ஸ்டோன்லேருந்து நார்மல் ஸ்டோனாக மாற்றுறேன். அது ஏதாவது அந்த நார்மல் ஸ்டோனாக திருப்பியும் ஸ்மூத் ஸ்டோனாக மாற்றலாமா அப்படின்றது மறக்காமல் கீழே கவுண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள் மக்கள். அதுக்கப்புறம் எல்லாம் வந்தாச்சு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம மேலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அயனை வச்சு இங்கே வர ஒரு 22-29 அயன் இருக்கா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காப்பர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நான் வந்து எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி ரெடியாக வச்சிடறேன். ஸோ அடுத்த வீடியோ நம்ம வந்து இன்னும் நிறைய ரிசோர்ஸ் வந்து எடுக்க போகிறோம், வேறு என்ன கல் தான் எடுக்க போகிறோம். ஸோ கல் எடுத்துகிட்டு நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸோ பூமி பூஜை போகிறது அடுத்த வீடியோ தான் இருக்க போகுது. அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் ஆல் கொடுக்கோங்க மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐயோ உடம்பு ரொம்ப முடியல, கண்டினியூஸாக பேச முடியல. உங்களை அடுத்த வீடியோ பார்க்கறதா இருக்கும். பாய் கேஸ்.